திருப்பூரில் ஜவுளி கடையில் கீழே கிடந்த தங்கச் செயினை எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த முதல்நிலை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் வாவிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவர் திருப்பூர் புது மார்க்கெட் வீதியில் உள்ள ஒரு ஜவுளி கடைக்கு சென்ற இடத்தில் தனது கழுத்தில் இருந்த 1.5 பவுன் தங்க நகையை தவறிவிட்டுள்ளார். இந்நிலையில் ஜவுளி வாங்க வந்திருந்த திருப்பூர் தெற்கு காவல் நிலைய முதல்நிலை காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவரது கண்ணில் பட்டது. அதனையடுத்து அவர் ஜவுளி கடை மேலாளரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு யாராவது கேட்டால் தன்னை தொடர்பு கொள்ளுங்கள் என கூறியிருந்தார். இதனிடையே செயினை பறிக்கொடுத்த தேவி கடையின் மேலாளரிடம் புகார் அளிக்க கடை மேலாளர் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய முதல்நிலை காவலரான ராதாகிருஷ்ணனை தொடர்பு கொள்ள கேட்டுக் கொண்டார். அவரிடம் தமது செயின் பற்றிய முழு விவரத்தை தெரிவித்த தேவியிடம் பறிக்கொடுத்த செயின் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. அதனை தேவி நன்றி பெருக்குடன் பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து காவலர் ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன.